Hi friends, welcome to Naga's World. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். சோ நாங்க இப்ப வெளியில கிளம்பறோம். எங்க போறோம்? எங்கنا பண்றோம்? அப்படிங்கறத நம்ம போற வழியில பார்க்கலாம். சோ இதே என்ன கா எல்லா காலத்துலயே இதே டாப் அதிகமா வருது அப்படி நினைச்சுக்காதீங்க. எல்லா டாப்பையும் ஊர்ல அம்மா வீட்ல வச்சிட்டு வந்ததனால இங்க வந்து நான் ரெண்டு மூணு தான் எடுத்துட்டு வந்தேன். சோ திருப்பி ஊருக்கு தான போக போறோம் அப்படிங்கறதனால அதனால இதே Dress இப்ப நம்ம எல்லாரும் வெளியில கிளம்பணும். ஆமா வெளியில போயிட்டு பர்சேஸ் பண்ணிட்டு வரலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே வீட்ல இருந்து கிளம்பி स्ट्रेटा सरवणा स्टोर को वंदाचे अवलोवा कूटमे इल्ल अंगे नांगा केटो एन्ना कूटमे इल्ल पोंगल समयमा इरुक्कु अप्पडिनु सोल्लि मुदल मादिरिला इप्पा कूटम इल्लमा अप्पडिनु सोल्लि सोल्लिरुंदांगा नल्ला वेला नांगा इप्पा पोनद अडुत्त वारलाम पोयिरुंदा रोम्बा कूटमा इरुक्कुम अप्पडिनु सोल्लिरुंदांगा तंबी पाथींगना उल्ल पोनवनुमे तूंगिटान सो अवनुक्कु वंदु ना मास्क मादिरि इंद शाल यूस पण्णिक्किट्टेन अम्माक्कु वंदु नानुम अप्पडि इप्पडिनु पोडव तेडुरेन एनक्कु वंदु एदुमे सटिस्फैक्षना इल्लवे इल्ल ऐना अंद कलर सेट आगो अब योजे मंज कलर मटमें ना योजु पाता अब पलिर्न अब अड़क मारे कलर मगि एड़क अब अब पाती सारी एारील पात रोम पिछड़ी आना वो इकम सारी पातटर ऐना वो अनसुक्त तृप्तियाे सारी वो पिछड़ी अम्मा எடுத்து கொடுத்த உடனே அத கட்டிறதுக்கு ஆசை வரணும் அத பாருக்கு தூக்கி ஒரு ஓரமா வச்சிட்டு அப்புறம் கட்டலாம் அப்படி நினைச்சிர கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்ப நேரம் அலஞ்சி திரிஞ்சு சாரி எடுத்தோம் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மகி வந்து இந்த ஸ்நாக்ஸ் கேக் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் உள்ள போனதுல இருந்து வெளியில வர்ற வரைக்கும் அத்தனை சிஸ்டர்ஸ் நான் மீட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் அவங்க எல்லாம் அப்புறம் பாத்தீங்கன்னா अब अन्नी ना अन्नी कूपड़वाड़ेमारी इनके नाथनारे ना मीट पड़े रोम हापिया मीट पड़ उड़े अब पाती केक सापेटे कारण्य वो केक वो पिटलमा नहीं सापड़ अब सो ना मुख्यटे ना पाती ना सापे ना नरिया वीडियो सल्वे सोर मुख्यमंत्री एक्सरसाइज पड़ी कूड़े ना उड़म कुे वो सोमे तन काटमाटे ना से आरमचा सेव आना सापाड़े कंपा ना कंट्रोल पड़े मटें रोम पिड़ी सापड़ विध विधम सापड़ो अब आस अत पातीम सांग सापिटर तं की वो नान पापे इप्ली वो तं इप्ली वो अल्ले सेट आगे चलिए तं की पाती मसम वो सापा कुछ कुछ नाक वो அடுத்த பாத்தீங்கன்னா இந்த Dress வந்து சூப்பரா இருந்துச்சு. அதனால இதுவா அந்த பிங்கா அப்படினு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் யோசிச்சிட்டே இருந்தேன் தம்பிக்கு Dress இருக்கு. இதெல்லாம் வாங்கி நம்ம சும்மா வைக்கிறதுக்கு டீ-ஷர்ட்ட மட்டும் எடுத்துக்கலாம் அவனுக்கு. ஷார்ட்ஸ் அந்த மாதிரி டீ-ஷர்ட் அப்படி எடுத்துக்கலாம் வீட்ல போடுற மாதிரி அப்படினு சொல்லிட்டு அதை வச்சிட்டு டீ-ஷர்ட் எடுக்கலாம்னு வந்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஷூ. ஷூ தான் அங்க ஒருத்தவங்க பெரியவங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்த வயசு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஷூ போடாதீங்கமா. வேர்த்து வேர்த்து அழுக ஆரம்பிச்சுடுவாங்க அப்படினு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னடா இவனுக்கு எது எடுக்கலாம்னு வந்தால இன்னைக்கு எடுக்க முடியாம இருக்குதே அப்படினு தோணிட்டு இருந்தது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அகிலேஷ் குட்டிக்கு வந்து Dress எடுக்கலாம் அப்படினு சொல்லி போயிருந்தோம் அவனுக்கு வந்து நிறைய நான் டீ-ஷர்ட் எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் எடுத்தோம் ஏனா அவனுக்கு வந்து ডেইলি யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படி நினைச்சேன் நானு அதனால தான் ஏனா வெளியில அவன் வந்து எப்பயாவது போயிட்டு வருது ஆனா ডেইলি அவன் யூஸ் பண்ற மாதிரி மீன் புடிக்க நண்டு புடிக்க இருக்குதா சோ அந்த மாதிரி Dress எடுக்கலாம் அப்படினு சொல்லி ஒரு டீ-ஷர்ட் ஒரு பேண்ட் எடுத்தோம் இப்போ அடுத்து வந்து கருஞ்சிறுத்தை மகி அவருக்கு வந்து Dress எடுக்கிறதுக்காக உள்ள போயிருக்கோம் இது பாத்தீங்கன்னா மகி வந்து பேண்டும் ஷர்ட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப வந்து இந்த குட்டி பாப்பா வந்து நம்ம பாப்பாவை கூப்பிட்டு அதை சொல்லிக்கிட்டு இருந்தா என்னன்னா பம்பரம் ஏதோ கேட்டா போல அதை வாங்க சொல்லி எங்ககிட்ட அதை சொல்லிக்கிட்டு இருந்தா பாப்பா செம கியூட்டா இருந்தது அவ பேசும்போது அதனால வந்து வீடியோ எடுத்தோம் அடுத்து இந்த ஜுவல் செட் எல்லாம் பாருங்க செம சூப்பரா இருந்துச்சு रेट ना पाकल इतमी कलेक्शन अगे अक ना ये वह क्लिप पाती तल हार्ट शेप रेड कलर को बट अवस वो ना आसक वटर अत क्लिप कैटाव यूस पड़ालूमें प्लेनाता पिड़ी रोम कोसन डिजन वचर पिड़ावा அதனால பாப்பா கிட்ட சொன்னேன் அம்மாடி அதெல்லாம் கொசகொசன் இருக்குமா அப்படினு சொல்லி என்னவோ இன்னைக்கு எங்க தங்க குட்டி பாத்தீங்கன்னா சொல் பேச்ச கேட்டுகிட்டு சரிங்கம்மா எனக்கு நல்லா இல்லனா வேண்டாம்னு வச்சிட்டான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்டிக் பீஸா எனக்கு வந்து இது சரியா சொல்ல தெரியல ஆனா அது கலர் போகாது அப்படினு சொல்வாங்க அது பாத்தீங்கன்னா அழகா நெக்லஸ் கம்மல் ஆரம் இந்த மாதிரி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு
ஆனால் இப்போ தான் மகி வந்து இந்த நியூ இயர்க்கு எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க, உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். அதனால் வந்து எல்லா பொருளும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு எது தேவைன்னு பார்த்து தானே வாங்கணும், அதனால் வச்சுட்டேன். இங்கே இந்த அம்மாவுக்கு வந்து எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம், அங்கே சரவணா ஸ்டோருக்குள்ளே வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் கிட்டே போயாச்சுன்னா ஃபேஸஸில் வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிருவாங்க இந்த அம்மாவுக்கு. ஸோ அங்கே இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸுமே நான் வந்து சாய்தேவ்குட்டியை வயிற்றில் இருக்கும்போது இருந்து எனக்கு தெரியும், அதனால் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுவோம், ஜாலியாக இருக்கும் அங்கே போயிட்டு வரும்போதெல்லாம். இது பார்த்திங்கன்னா ஃபேஸஸில் வந்து 1962 ரூபாய்க்கு வந்து காம்பேக்ட் பவுடர், அப்புறம் ஃபவுண்டேஷனு, மஸ்காரா, ஐலைனர், லிப்ஸ்டிக், இந்த மாதிரி ஃபேஸஸ்லேயே எல்லாமே மினி மேக்கப் கிட் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன், என்னென்ன அதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சொல்லலாம் அப்படின்றதுக்காக பார்த்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ பாப்பாவுக்கு எனக்கு மாமன் மீ ட்ரெஸ் தைக்கிறதுனால இன்விசிபிள் ஜிப்பு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ஜிப்பு பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு தெரியல, அந்த ஜிப்பை தான் அங்கே போய் தேடி பார்த்தேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கல நான் நினச்ச மாதிரி. சரி, வீட்டு பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வர வழியில் வந்து எப்போவுமே எங்களுக்கு பிடிச்ச ஷாப் இது, லஸ்ஸின்னு நினைக்கிறேன். பேர் பார்க்குறதுல உள்ளே போய் ஸ்ட்ரைட்டாக சாப்பாட்டில் இறங்கிடுறது, சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. அதனால் வந்து தம்பியை நான் மடியில் வச்சுக்கிட்டே தூங்கிட்டேன் வண்டியில் வரும்போது. அதனால் சரி இங்கே நிறுத்திட்டு லஸ்ஸி இந்த மாதிரி அதனால் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே குடிச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ரிலையன்ஸ்குள்ளே போயாச்சு. ஏன் அப்படின்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க ரிலையன்ஸில். நான் ஆல்ரெடி வாங்கின ரெண்டு பேஸ்கட் வந்து திருப்பி அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிருந்தேன். பட் நான் வாங்கி 25 நாள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. ஆனால் 99 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அஞ்சரை பெட்டி, அப்புறம் வந்து இதோ இருக்குது பாருங்கள் அந்த மாவு கொட்டி வைக்கிற டப்பா, அடுத்து வந்து குட்டி குட்டி கூடைங்க, ஒரு கூடை உள்ள இன்னொரு கூடை, அது மாதிரி 4-5 இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 4 வாட்டர் பாட்டில் 99 ரூபாய். இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் 99 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. எல்லாமே ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்தோம் அங்கே போயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு, அதாவது பெட் கவர் எடுத்தோம். இன்னும் சில சில பொருள்லாம் எடுத்தோம். எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கினேன் சரவணா ஸ்டோர்லையும் அண்ட் ரிலையன்ஸ்லேயும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போய் சூப்பராக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஷாப்பிங் அப்படின்னா நிறைய ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்றது கிடையாது, எது தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்கோம். பட் நாங்கள் என்ன வாங்கணும் அப்படின்றத காட்டுறதுக்கு முன்னாடி, அம்மாவுக்கு அகிலேஷ்க்கு என்ன வாங்கணும் அப்படின்னு காட்டுறதுக்கு முன்னாடி, பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பொங்கலுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிஃப்டை தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பொங்கல் அன்னைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு அந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது, பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அந்த கிஃப்டை காமிச்சிடுறேன். அந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவோடதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட்டுப்பாவோட சட்டை, இந்த சட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, சரவணா ஸ்டோரில் எடுத்திருக்காங்க. சட்டை பார்த்தீங்கன்னா இதுதான், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஸ்லீவ் கிடையாது, குழந்தைங்களுக்கு தானே ஸ்லீவ், இல்லாட்டியும் நல்லாயிருக்கும். நான் இது வந்து சைடில் மட்டும் கொஞ்சோண்டு பிடிக்க போகிறேன், ஏன்னா பாப்பாவுக்கு ஃபிட்டாக போட்டால் அழகாக இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஆரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து பாவாடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ரெட்டு பிங்க்கு இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி ஒரு கலர், சூப்பராக இருக்குது. டபுள் ஷேடில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு சைஸு. ஸோ இது, அடுத்து இன்னொரு பாவாடை சட்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கலரு, நல்ல ஆரஞ்சு கலர். ஸோ ஆரஞ்சு கலரில் இங்கே கீழே இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. பிங்க்கு பிங்க்கு சென்டரில் வந்து கோல்டு கலர் சரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய சட்டை கலர் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதாவது இங்கே வந்து ஃபுல்லாக ப்ளூ கலர் வருதுங்களா, பின்னாடி வந்து பாவாடையுடைய கலர் பாதியும் இந்த சட்டையுடைய கலர் பாதியும் வருது. ஸோ இந்த சட்டையும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து அழகாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு சட்டையிலையுமே பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ரெண்டு ரோப் கொடுத்துருக்காங்க, நம்ம இழுத்து கட்டுவோம் பாருங்கள், அது ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் தைக்கலைன்னா கூட இழுத்து கட்டும்போது அவளுக்கு வந்து ஃபிட்டாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய்தேவ் குட்டிக்கு தான் ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது ஷர்ட்டு, அதில் வந்து ரெட் கலரில் அங்கங்கே வந்து டிசைன் கொடுத்து, இந்த கோட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது, கெத்தாக இருக்குது. இதுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு,
சோ இந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு இத வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி நான் எதனாவது பண்ணனும் செஞ்சு ரெடி பண்ணி பொங்கலுக்கு இத வந்து அவனுக்கு போட்டு விட்டுறலாம் நான் போட்டுக்கிட்டு கிடக்குறேன் அதுக்கு ஒன்று சோ பொங்கலுக்கு வந்து இத தம்பிக்கு போட்டு விட்டுறலாம் அப்படிን இருக்கேன் அடுத்த Dress பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த இந்த Dress அடுத்து இதுவுமே பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒயிட் கலர்ல டீ-ஷர்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு கலர்ல கோட் கொடுத்திருக்காங்க சோ இத வந்து அவனுக்கு எப்படியாவது இது ரெண்டையும் வந்து நான் போட்டு விட்டுறேன் மேல இருக்கறதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும் ஆனா இந்த பேண்ட் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால வந்து அப்படி இப்படி மடிச்சு செஞ்சு போட்டு விட்டு வேண்டியதுதான் அப்புறம் வந்து ஒரு மூணு டீ-ஷர்ட் எடுத்தோம் தம்பிக்கு இது வந்து சும்மா அவனுக்கு வீட்ல இருக்கும்போது போட்டு விட்டுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ்ல வந்து 99 ரூபாய் அப்படினு சொல்லி ஆஃபர் போட்டுருக்காங்க இதுடைய オリジナル பிரைஸ் வந்து இந்த பாருங்க 299 ரூபாய் 300 ரூபாய் ரவுண்டா 1 ரூபாய் தான் கம்மி ஆனா இப்போ வந்து இது வந்து 99 ரூபாய்னு போட்டுருக்காங்க ஒரு 200 ரூபாய் அப்படினு வச்சாலே கூட ச்சே 99 ரூபாய்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான டீ-ஷர்ட் சூப்பரா இருக்குது இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வாங்குனேன் இது வந்து ஒயிட் கலர்ல வாங்குனேன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டீ-ஷர்ட் சோ இது மூணுமே வந்து தம்பிக்கு சூப்பரா இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெட் ஸ்பிரெட் வாங்கி இருந்தோம் சோ இது வந்து இதோட オリジナル பிரைஸ் வந்து 1199 ரூபாய் டபுள் பெட் ஷீட் அப்புறம் வந்து பில்லோ கவர் ரெண்டு இருக்கும் ஆனா இதோட ரேட் வந்து நாங்க வாங்குனது வந்து 400 ரூபாய் சோ 400 ரூபாய் தான் வாங்குனோம் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் வந்து சூப்பரா இருக்குது இதுடைய cloth வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நான் பார்த்துட்டு சொல்றேன் அதாவது யூஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மகிக்கு நான் என்ன எடுத்தேன் அப்படினு சொல்லி காமிக்கிறேன் அவங்க பாத்தீங்கன்னா இந்த কুর্তা டைப்ல வந்து ஷர்ட் ஆல்ரெடி வந்து தீபாவளிக்கு எடுத்திருந்தோம் சோ அது மாதிரி சூப்பரா இருக்கு அப்படின்றதனால இந்த Black ஷர்ட் எடுத்தாங்க ஓபன் பண்ணியே காமிச்சிறேன் இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது நல்ல டார்க் Black சோ இது காலர் வந்து சைனீஸ் காலர் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் சொல்லிருந்தாங்க சோ இது வந்து சூப்பரா இருக்கு இந்த ஷர்ட்டோட ரேட் வந்து 806 ரூபாய் அடுத்து பாத்தீங்கன்னா Black கலர் பேண்ட் இது ஏன் Black Black ஆ எடுத்ததுனா அது வந்து வேற பேண்ட்க்கு போட்டுக்கலாம் ஷர்ட் இது வந்து Black அவருக்கு ஃபேட் ஆயிடுச்சு பேண்ட் அதனால இத வாங்குனாங்க சோ இந்த பேண்ட்டோட ரேட் வந்து கம்மிதான் ஆ அம்மா யாரோ காலர் கம்மிங்கறது இந்த பேண்ட்டோட ரேட் பாத்தீங்கன்னா 640 ரூபாய் அடுத்து வந்து நம்ம அகிலேஷ்க்கு என்ன வாங்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் வாங்கணும் அவனுக்கு அவன் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் போடுறான் ஏனா வந்து மீன் பிடிக்கிறதுக்கு நண்டு பிடிக்கிறதுக்கெல்லாம் போயும்போது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும்னு சொல்லி சார் வந்து இந்த மாதிரி தான் போடுறாரு சோ அதனால இதை எடுத்துறோம் இந்த பேண்ட் இது கூட வந்து Black கலர்ல டீ-ஷர்ட் சோ இதை எடுத்தோம் இது ரெண்டுத்துக்கும் வந்து சூப்பரா இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நான் எடுத்த saree இது இந்த saree வந்து சூப்பரா இருக்குது இந்த saree பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஆல்ரெடி வந்து நான் வீடியோல காமிச்சிருப்பேன் ஒரு saree இதுதான் அம்மாவுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படினு சொல்லிட்டு பட் சில சிஸ்டர் சொல்லிருந்தீங்க நீங்க வந்து கடையில தனியா பட் சில சிஸ்டர் சொல்லிருந்தீங்க அக்கா இது வந்து உங்களுக்கு ரிவ்யூக்குன்னு சொல்லி வந்தது சோ இந்த saree நீங்க கொடுக்கவேண்டாம் அம்மாக்கு நீங்க எடுத்து கொடுங்க வேற saree அப்படினு சொல்லிட்டு அதனால மகியும் சொன்னாங்க இதான் பா கரெக்ட்னு எங்களுக்கு அது கரெக்ட்னு தோணுனதுனால போய் அம்மாக்கு saree எடுத்து வந்துட்டோம் இந்த saree தான் நாங்க அம்மாக்கு எடுத்தது இந்த கலர் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு சூப்பரா இருக்கும் சோ அதனால இத எடுத்தோம் இது வந்து அம்மாவுடைய ப்лауஸ்லாம் அங்க இருக்குது சோ அங்க தான் நம்ம அளவு கொடுத்து தச்சுக்க முடியும் இத கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு செட் வளையல் வாங்கி இருந்தேன் இது வந்து ஃபுல்லா மெட்டல் தான் எதுக்கு இந்த மாதிரி வாங்குனனா இது வந்து எல்லா Dress-க்குமே அதாவது எல்லா கலர் புடவைக்குமே போட்டுக்கலாம் இந்த வளையல் அதே மாதிரி ரெண்டு கைக்கும் வாங்கி இருந்தேன் எனக்கு நிறைய வளையல் போடணும்னு ஆசை புடவெல்லாம் கட்டினா சோ அதனால இது வந்து ரெண்டு வளையல் வாங்குனேன் அடுத்து பாத்தீங்கனா இந்த ஜிம்கி வாங்கி இருந்தேன் சோ இது வந்து சூப்பரா இருக்குது இது இந்த மாதிரி நான் இந்த மாதிரி কুর্তা இந்த மாதிரி போட்டாலும் போட்டுக்கலாம் কুর্তியா சோ நான் இந்த மாதிரி কুর্তি போட்டாலும் போட்டுக்கலாம் இன்னொன்னு வந்து மேக்ஸி Dress வேர் பண்ணாலும் இந்த மாதிரி ஜிம்கிலா வந்து சூப்பரா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா அழகா வந்து ரெண்டு அண்ணன் பறவை இருக்காங்க சோ சூப்பரா இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காஜல் ஏன்னா நான் காஜல் பென்சில் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது வந்து இருந்துச்சுனால எனக்கு தீர்ந்துகிட்டே இருக்கும் ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் கம்மி நான் 20 ரூபாய் 13 ரூபாய் இந்த மாதிரி தான் வாங்குவேன் அதனால இது ஒன்று நான் வாங்கினேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு
சார் நான் ஷாப்பிங் போயிட்டு வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிச்சிட்டேன். எனக்கு வந்து சாரீஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி நான் வந்து மாமன் மீ ட்ரெஸ் வந்து தைச்சிட்ருக்கேன், எனக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து வெட்டிலாம் வச்சுட்டேன், இன்னும் தைக்கலை. ஸோ அப்படி இப்படின்னு நான் தச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாலு ட்ரெஸ் ரெடி ஆகிடும். அதனால் எங்களோட ஷாப்பிங் இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.